வணக்கம். மிருதங்க வாசிப்பாளரான உமையாள்புரம் காசி விஸ்வநாத சிவராமன் பிறந்த தினம் இன்று. அவரை பற்றிய ஒரு சிறிய தொகுப்பு. உமையாள்புரம் காசி விஸ்வநாத சிவராமன் டிசம்பர் 17, 1935 உமையாள்புரத்தில் பிறந்தார். ஒரு மிருதங்க வாசிப்பாளர், அறிஞராவார். இந்திய குடியரசின் படைத்துறை சாராத விருதுகளில் இரண்டாவது உரிய விருதான பத்ம விபூஷன் விருதை 2010 பெற்றார். அவருக்கு கலைத்துறையில் இவ்விருது அளிக்கப்பட்டது. அறுபதி நடேசன், தஞ்சாவூர் வைத்தியநாதன், பாலக்காடு டிஎஸ் மணி ஐயர், கும்பகோணம் ரங்கு ஆகியோரிடம் இவர் இசைப்பயிற்சி பெற்றார். சிவராமன் தனது 10வது வயதில் முதல் அரங்கேற்றத்தை நிகழ்த்தினார். மிருதங்க வாசிப்பில் புதிய உத்திகள், புதுமைகளை புகுத்தியவர். வட இந்திய இசைக்கலைஞர்களுடன் ஜூகல்பந்தி என்ற நிகழ்ச்சிகளையும் நிகழ்த்தியவர். சிவராமன் மிருதங்க கலையில் மூல ஆய்வுகளை மேற்கொண்டு வருபவர். மிருதங்க வாசிப்பில் பல நுணுக்கங்களையும் பிற அறிந்திட வகுப்புகளும் எடுத்து வருபவர். முதன் முதல் இழை கண்ணாடியால் தயாரிக்கப்பட்ட மிருதங்கத்தை அறிமுகப்படுத்திய இவர், பதனிட்ட தோல், பதனிடாத தோல் ஆகியவற்றை கொண்டு தயாரிக்கப்பட்ட மிருதங்கங்களை தனித்தனியே ஆராய்ச்சி செய்துள்ளார். மிருதங்க வாசிப்பில் கிடைக்கும் வெவ்வேறு மேற்சுரங்களுக்கு மிருதங்கத்தில் உள்ள கருந்திப்பட்டு பகுதி எவ்வாறு காரணமாயுள்ளது என்று ஆய்வு செய்துள்ளார். இவர் 1981 தமிழக அரசின் மாநில இசைக்கலைஞர் விருதை பெற்றவர். 1984 தி இந்தியன் ஃபைன் ஆர்ட்ஸ் சொசைட்டியின் சங்கீத கலாசிகாமணி விருது பெற்றார். 1986 சென்னை ஸ்ரீ கிருஷ்ணகாணி சபாவின் சங்கீத சூடாமணி விருது இவருக்கு கொடுக்கப்பட்டது. 1988 இந்திய அரசின் பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. 1992 தமிழக அரசின் கலை மாமணி விருதும் இவருக்கு வழங்கப்பட்டது. 1998 இந்திய குடியரசுத் தலைவரின் தேசிய குடிமகன் விருது இவருக்கு வழங்கப்பட்டது. 2001 மியூசிக் அகாதமியின் சங்கீத கலாநிதி விருது இவரை பெற்றார். 2003 இந்திய அரசின் பத்மபூஷன் விருதும், 2010 இந்திய அரசின் பத்ம விபூஷன் விருதும் இவருக்கு அளிக்கப்பட்டது. 2014 வாழும் பெருங்கலைஞர் விருது வழங்கியது. சென்னை ரோட்டரி கிளப் டி நகரில் இவருக்கு வழங்கப்பட்டது. 2018 இசை பேரறிஞர் விருது வழங்கப்பட்டது. 2022 முனைவர் பட்டம், கௌரவ பட்டமாக இவருக்கு திண்டுக்கல் காந்தி கிராமம் கிராமிய பல்கலைக்கழகத்தில் வழங்கப்பட்டது. நேர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.